ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துட்டு போகலாம், சரியா? ஸோ இன்னைக்கு மார்ச் 15 என்ன டே அப்படின்னா, வேர்ல்டு கன்சியூமர் ரைஸ் டே. வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே மார்ச் 15. இந்த டே வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க? ஸோ யார் அப்சர்வ் பண்ணுறாங்க? இப்போ யுனைடெட் நேஷன் தான் என்ன பண்ணுறாங்க, இதையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு கன்சியூமருக்கான ரைட்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கன்சியூமராக இருக்கோம் அப்படின்னா, நமக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தான் என்ன கொடுக்குறோம், பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு பணம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அதுக்கான முழு ரைட்ஸுமே, அந்த பொருளுக்கான முழு ரைட்ஸுமே யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது, சரியா? ஸோ அந்த பொருள் எதனால் மேக் பண்ணப்பட்டது, சரியான தரத்தில் தான் மேக் பண்ணப்பட்டிருக்கா, ஸோ இதனால் நமக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற என்ன உத்தரவாதம், ஸோ இதெல்லாம் யார் கேட்கணும் அப்படின்னா, கன்சியூமரான நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆராய்ஞ்சு ஒரு ரிசர்ச் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருள் வாங்குறதுக்கு வந்து யோசிக்கணும், சரியா? அந்த பொருளை வாங்கணும். சப்போஸ் அந்த பொருள் அந்த மாதிரி இல்லை, எந்த ஒரு தரமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அதை வாங்கக்கூடாது. ஸோ அதுக்கான நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து எந்த விதத்துலையும் வியாபாரிகளால் ஏமாற்றப்படக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே, அதை வந்து மார்ச் 15 அப்சர்வ் பண்ணுறாங்க, சரியா? நெக்ஸ்ட் 2023க்கான தீம் வந்து என்ன பாருங்களேன், 2023 வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேக்கான தீம் வந்து என்ன அப்படின்னா, எம்பவரிங் கன்சியூமர் த்ரோ க்ளீன் எனர்ஜி ட்ரான்சிஷன் எம்பவரிங் கன்சியூமர்ஸ் த்ரோ க்ளீன் எனர்ஜி ட்ரான்சிஷன். அதுதான் என்னது 2023க்கான வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேயோட தீம், சரியா? இப்போ நம்ம டைரக்டாக என்ன பண்ணிடலாம், நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பாருங்களேன், ரஷ்யன் ஃபைட்டர் ஹிட்ஸ் அமெரிக்கன் ட்ரோன் யூஎஸ். இது வந்து என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவோட சர்வைலன்ஸ் ட்ரோன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹிட் பண்ணிட்டாங்க. அதாவது வேணும்னே பண்ணல, இது ஒரு இன்டென்ஷனாக நடக்கலை, பட் வந்து அன்நெசசரி, அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு. ஸோ அது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, பிளாக் சி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே தான் நடந்திருக்கு. ஸோ அதனால யூஎஸோட ட்ரோன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கடலில் அப்படியே டேரெக்டாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதை வந்து லீட் பண்ணி போகுது அப்படின்னா, ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து வாரில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அது அதில் இருக்கிற உக்ரைனுக்கு வந்து யார் வந்து அதிகமாக ஆயுதங்கள் உதவி செய்கிறா அப்படின்னா, ரஷ்யா சீர யார் உதவி செய்கிறா அப்படின்னா, யூஎஸ் தான் உதவி செய்கிறாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான அந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அதிகமாக தர்றது யார் அப்படின்னா, யூஎஸ் தான், சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எதை உருவாக்குது அப்படின்னா, அந்த ரஷ்யன் உக்ரைன் வார் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து டென்ஷன் வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? அதுதான் இந்த ஃபஸ்ட் நியூஸ் லைக். இப்போ செகண்ட் நியூஸ் பார்க்கலாம், மகாராஷ்டிரா எக்ஸ்டெண்ட் ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் ஸ்கீம் டு டிஸ்பியூட்டட் பார்டர் வில்லேஜஸ். இது வந்து என்ன, அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா ரெண்டு ஸ்டேட்டுமே என்னது, பக்கத்து ஸ்டேட், அதாவது நெய்பர்ஹுட் ஸ்டேட்டு. ஸோ ரெண்டு இதுலையுமே பார்டரில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ப்ராப்ளம் வந்துச்சு, சரியா? அந்த பார்டர் வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து கர்நாடகா போகிறோம், நாங்கள் வந்து மகாராஷ்டிரா போகிறோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் வந்து அந்த பார்டர் பிரச்சனை இருக்கா அந்த வில்லேஜுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, போத் மகாராஷ்டிராவும் சரி கர்நாடகாவும் சரி, ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட, சின்ன சின்ன இதை கூட ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு கவர்மெண்ட்டுமே சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிஸ்பியூட்டட் பார்டர் வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறையவே ஸ்கீம் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ நாங்கள் தான் அவங்களை நல்லா கவனிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் இது, சரியா? இப்போ மகாராஷ்டிரா என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மகாத்மா ஜோதிபா பூலே ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னா, 54 crore, அந்த மகாராஷ்டிராவோட கஜானாலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 54 crore கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவோட சிஎம் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த டிஸ்பியூட்டட் பார்டர் வில்லேஜில் இருக்காங்களே, ஸோ அவங்க போத் மகாராஷ்டிராவை சேர்ந்த மராத்தி பேசுகிற பீப்புளாக இருக்கட்டும், இல்லை மராத்தி பேசாத மக்கள் அங்கே உள்ள குடும்பங்கள் வாழ்கிறாங்களே, ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், நாங்கள் வந்து உதவி செய்கிற ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதுதான் இது இந்த நியூஸ் லைக் ஓவராலாக. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அமிர்தசரஸ் இருக்கு இல்லையா, அமிர்தசரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பஞ்சாபில் இருக்குது. ஸோ அமிர்தசரஸ்
ரெடி ஃபார் G20 மீட்டிங் ஆன் எஜுகேஷன் அண்ட் லேபர் அஃபீஷியல்ஸ். அதாவது அஃபிஷியலாக என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, G20 இருக்கு இல்லையா, G20 மீட்டிங்க்கான எஜுகேஷன் அந்த டொமைனுக்கும், அதேமாரி லேபர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டொமைன் லேபர் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து மீட்டிங்கு நடக்க போகுது அப்படின்னா பஞ்சாப்ல உள்ள அமிர்த்சர் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது, சரியா. ஸோ இது வந்து எஜுகேஷன் மீட்டிங் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா March 15-17, அதாவது இன்னைக்குலேருந்து 17 வரை நடக்க போகுது. லேபர் 20 மீட்டிங் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா March 19-20 வந்து நடக்க போகுது, சரியா. ஸோ அதான் இது கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் யார், தர்மேந்திர பிரதான். அதே மாதிரி யார் அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர் மினிஸ்டர் யார் அப்படின்னா பூபேந்தர் யாதவ், சரியா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது பாருங்களேன், நொய்டா ஏர்போர்ட் ஆன் கோர்ஸ் டு ஸ்டார்ட் டெஸ்ட் ஃபைல் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் mid-2024. இது வந்து என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஜீவர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னா, நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்க, நிறுவிட்டாங்க. ஏற்கனவே அடிக்கல் நாட்டி அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ முடியும், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஓரளவு முடிஞ்சு அந்த டெஸ்டிங், அந்த ஃப்ளைட் டெஸ்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா, அதாவது 2024 மிடில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா. அந்த வருஷம் 2024 கடைசியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கமர்ஷியல் ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க, சரியா. ஸோ இதுதான் இந்த நியூஸில் ஓவராலாக இருக்குது. இது யார் சொல்லியிருக்கா, சிஇஓ கிறிஸ்டோஃப் ஸ்னெல்மேன் அப்படிங்கிறவங்க தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா. நெக்ஸ்ட் போகலாம். இப்போ எடிட்டோரியல் பாருங்களேன், எடிட்டோரியலில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன இருக்கும் பாருங்களேன், இனர்ஷியா இன்டர்வென்ஷன். இது வந்து என்ன, லெஜிஸ்லேட்டிவ் இன்ஆக்ஷன் ஆன் சோசியல் இஷ்யூஸ் வில் லெஜிட்டிமேட் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன். இன்டர்வென்ஷன்னா என்ன, குறுக்கீடு அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன, இன்டர்வென்ஷன். லெஜிஸ்லேட்டிவ் இன்ஆக்ஷன் அதாவது செயலற்ற, லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது நீதித்துறை, சட்டம் அந்த மாதிரி, சட்டம் வந்து செயலற்றதாக இருக்கும்போது எதில், சோஷியல் இஷ்யூஸ் இப்போ சமூக பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன சமூக பிரச்சனை, எந்த பிரச்சனை எங்கேயும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் இன்ஆக்ஷன் ஆன் சோசியல் இஷ்யூஸ் வில் லெஜிட்டிமேட், எப்போ வந்து அந்த சட்டம் ஆக்கப்படும், அதாவது சட்டம் வந்து செயலற்றதாக இருக்குது எதில், சமூக பிரச்சனையில், சில சமூக பிரச்சனைகளில் சட்டம் வந்து செயலற்றதாக இருக்குது, பட் அது எப்போ செயல்படுத்தப்படும், சட்டம் இயற்றப்படும் அப்படின்னா, அந்த நீதித்துறை வந்து தலையிட்டாங்க, அதில் வந்து தலையிட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா. ஸோ அந்த சேம் செக்ஸ் மேரேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சில மாநிலங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் ஏற்றுக்க மாட்டோம் சொல்கிறாங்க, சில மாநிலங்களில் ஸோ அலோவ் பண்ணுறாங்க, சரியா. ஸோ இது வந்து ஒரு சந்தேகத்துக்குள்ளே தான் இருக்குது, அதாவது யாருமே நாடு முழுவதும் ஓவரால் அக்ராஸ் கண்ட்ரி நம்ம இந்தியா ஃபுல்லாகவே என்ன பண்ணலை அப்படின்னா, அந்த சேம் செக்ஸ் மேரேஜை வந்து என்ன பண்ணலை, ஏற்றுக்கலை இன்னும். பட் அதனால தான் என்ன ஆகுது, இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை தான் இங்கே வந்து ஓவராலாக பேசியிருக்காங்க, சரியா. ஸோ அதை ஏற்றுக்கணுமா, அதை ஏற்றுக்க வேண்டாமா, ஸோ இதனால் வந்து திருமண சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்து திருமண சட்டம், அதனால் ஏதாவது அதை இதை ஏற்றுக்கிட்டு அதில் ஏதாவது பாதிப்பு வருமா, ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா, ஸோ இதெல்லாம் ஒரு க்வெஸ்டினபிளாகவே இருக்குது, அதை தான் இங்கே வந்து பேசுகிறாங்க, சரியா. ஸோ அடுத்து பாருங்களேன், ஸ்பின் ட்ரபிள், இது வந்து என்ன, இந்தியா ஹேஸ் அனதர் ஷாட் அட் ஆன் ஐசிசி ட்ராஃபி ஆஃப்டர் பீட்டிங் ஆஸ்திரேலியா. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து என்ன பண்ணோம், ஃபைனலாக ஆஸ்திரேலியாவுக்கும் நமக்கும் நடந்த மேட்ச்சில் ஃபைனலில் யார் வின் பண்ணோம், நம்ம இந்தியா வின் பண்ணோம் சொல்லிட்டு நேற்று பார்த்தோமா, ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ இது வந்து அப்போது ஐசிசியோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, June 7 ஓவல் அப்படிங்கிற, லண்டனில் ஓவல் அப்படிங்கிற பிளேஸ் நடக்க போகுது. ஸோ அப்போ வந்து யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா. போத் இந்தியாவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி ரெண்டுமே என்ன அப்படின்னா, ஒரு வலுவான போட்டியாளர்கள், இந்தியாவுமே ஒரு மிகச்சிறந்த போட்டியாளர் தான் யாருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, அதே மாதிரி ஆஸ்திரேலியா நமக்கு ஒரு கடுமையான போட்டியாளர் தான் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து பேசுகிறாங்க, சரி. ஓவராலாக இது எப்படி ஜெயித்தோம், 2013 யார் யார் வின் பண்ணால், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, சரியா. ஓவராலாக ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து பாருங்களேன், RBI ஹேஸ் பெர்மிட்டட் பேங்க்ஸ் ஃபார்ம் பேங்க்ஸ் ஃப்ரம் 18 கண்ட்ரீஸ் டு ட்ரேட் இன் அ ரூபி சென்டர். சென்டர்னா யார், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன சொல்லுவாங்க, சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது தனி பேங்க், பட் ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் இந்தியா, சரியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பெர்மிட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு பெர்மிட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் பெர்மிட்டட் பேங்க்ஸ் ஃப்ரம் 18 கண்ட்ரீஸ், 18 கண்ட்ரீஸில் உள்ள பேங்க்ஸ் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க டு ட்ரேட் இன் ரூபி, அதாவது என்ன பண்ணலாம், அவங்க வந்து ரூபியில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. பேங்க்ஸ் ஃப்ரம் 18 கண்ட்ரீஸ் ஹாவ் பீன் பெர்மிட்டட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஓப்பன் தி ஸ்பெஷல் ஓஸ்ட்ரோ ரூபி அக்கௌண்ட். இந்த ஓஸ்ட்ரோ ரூபி அக்கௌண்ட்ங்கிறது, ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ங்கிறது ஒரு அக்கௌண்ட்டு, சரியா. இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ஃபாரின் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபாரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஃபாரின் பேங்க்கோ ஏதோ, ஸோ அவங்க வந்து இந்தியாவில் உள்ள பேங்க்கில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய இதை வந்து ரூபியில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஓஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக இது வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஆர்பிஐ வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நிறைய பொருளாதார தடை விதிச்சாங்க யார் மேலே, ரஷ்யா மேலே. ஸோ இதனால் ரஷ்யா அதுக்காக மட்டுமே இதை அலோவ் பண்ணலை. ஸோ இதே மாதிரி நிறையவே பொருளாதார தடைகள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும், அதனால் ஏற்படுற பாதிப்புகளை ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ரூபியில் வந்து ட்ரேட் பண்ணலாம், ஸோ இந்தியன் ரூபியில் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது அலோவ்மெண்ட், சரியா. ஸோ இந்த அப்ரூவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த 18 கண்ட்ரிஸ், சம் கண்ட்ரிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. போஸ்வானா, ஃபிஜி, ஜெர்மனி, கயானா, இஸ்ரேல், கென்யா, மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், நியூசிலாந்து, ஓமன், ரஷ்யா, செய்சல்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தான்சானியா, உகாண்டா அண்ட் யுனைடெட் கிங்டம், இத்தனை கண்ட்ரிஸில் என்ன பண்ணிக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க யார், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சரியா. ஸோ அதை தான் ஓவராலாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா த ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர் இன் டிசாஸ்டர் ரிலீஃப் சேசி ஜென்ரல் சௌஹான். இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒன் பார்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் நடந்திருக்கு, சரியா. அந்த மீட்டிங்கோட ஒன் பார்ட் ஆஃப் இதுதான் என்னது அப்படின்னா, ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்காங்க. ஸோ என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னா, அந்த ஹியூமானிட்டேரியன் டிசாஸ்டர் ரிலீஃப்ஸ்க்கான ஒர்க் ஷாப் தான். அதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் என்ன பண்ணிக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அதோட ஜென்ரல் வந்து யார் அப்படின்னா, அனில் சௌஹான் அப்படிங்கிறவங்க தான், சரியா. ஸோ அவங்க தான் ஹெட் மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியா தான் என்னது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இன் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணுறதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரொவைடிங் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன். எப்பப்போ அப்படின்னா, நேபாளில் இந்த நேபாளில் எர்த்குவேக் நடந்துச்சா, அது நமக்கு தெரியும்ல, ரீசெண்டாக நடந்தது அது. அப்புறம் ஸ்ரீலங்கா 2016 சைக்ளோன் வந்திருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாருங்களேன், அப்புறம் வந்து எர்த்குவேக் இன் இந்தோனேஷியா 2018 இந்தோனேஷியாலேருந்து எர்த்குவேக் நடந்திருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அடுத்து மடகாஸ்காரில் ஃப்ளட்டிங் வந்திருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 2020 பாகிஸ்தானில் ஃப்ளட்டிங் வந்திருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் COVID-19 அந்த வேக்சினை வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்லையா, மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கொடுத்தோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, துருக்கி, இப்போ துருக்கி சிரியாலாம் எர்த்குவேக் நடந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சரியா. இதை வந்து பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து பாருங்களேன், சுரேகா இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஆப்ரேட் வந்தே பாரத் ட்ரெயின், அதாவது சுரேகா யாதவ் அப்படிங்கிறது அவங்க ஃபுல் நேமு. ஸோ இவங்க தான் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு உமன், அதாவது இந்த மாதிரி லோக்கோமோட்டிவ் பைலட் இருக்கிற ஃபஸ்ட்டு உமன் யார் அப்படின்னா, இவங்க தான், சரியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு உமனாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம், சரியா. பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே வந்திருக்கும் அப்படிங்கிறது இவங்க ஒரு முன் உதாரணம், சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், வந்தே பாரத்ங்கிறது பவர்டு பை நாரி சக்தி, அதாவது அந்த நாரி சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உமன் பவர் தான் என்ன சொல்லுவாங்க, நாரி சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து பவர்டு பை தான் வந்தே பாரத், சரியா. ஸோ இவங்க பேர் வந்து சுரேகா யாதவ், ஃபர்ஸ்ட் உமன் லோக்கோ பைலட் ஆஃப் தி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். யார் சொல்லியிருக்கா, ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க, சரியா. இவங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, சரியா. அடுத்து கீழே வாங்க, இண்டிஜினியஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம் டெஸ்டட் வாய்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, டிஆர்டிஓ இருக்காங்களே, ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட் அதிகமாக பண்ணுவாங்க, சரியா. ரெண்டு பிளேஸில் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து சண்டிப்பூர் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிசா இருக்கலையா, ஸோ ஒடிசாவில் சண்டிப்பூர் இருக்குல்லையா, ஸோ அங்கே வந்து ஆஃப் த கோஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் அந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், நெக்ஸ்ட் பெங்களூரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் தி ஃபயர் டேக் ஆஃப் ஷாஃப்ட் அப்படிங்கிற டெஸ்ட், அதாவது பவர் டேக் ஆஃப் ஷாஃப்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நடத்தியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, சரியா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எதுலாம் அப்படின்னா, தேஜாஸ் ஏர்க்ராஃப்ட் இருக்குல்லையா, லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜாஸ் இருக்குல்லையா, ஸோ அதில் பண்ணிக்காங்க எங்கே, பெங்களூரில், சரியா. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ஓவராலாக கொடுத்தது. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட்டர் பெருமாள் முருகன் த்ரில்டு வித் பியர் ஃபீச்சரிங் ஆன் இன்டர்நேஷ்னல் புக்கர் லாங் லிஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது இவர் வந்து பெருமாள் முருகன் அப்படிங்கிறது ஒரு தமிழ் ரைட்டர் தான். ஸோ தமிழில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாவல், நிறையா நாவல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் இவங்க எழுதின ஒரு நாவல் வந்து என்ன நாவல் அப்படின்னா, பூக்குழி அப்படிங்கிற ஒரு நாவல், சரியா, பூக்குழி அப்படிங்கிற நாவல். ஸோ அதை வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா, இங்கிலீஷில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா அப்படின்னா, அனிருத்தன் வாசுதேவன் அப்படிங்கிறவங்க தான் இங்கிலீஷில் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க, அந்த தமிழ் நாவலை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ண நாவலோட நேம் தான் என்ன அப்படின்னா, பியர், PYRE இருக்க பியர் அப்படிங்கிற நாவல், சரியா. ஸோ இந்த இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் புக்கர் பிளேஸோட லாங் லிஸ்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து கேட்டகரியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நாமினேட், அதாவது ஃபிகர் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா. லாங் லிஸ்ட் பார்த்து இன்டர்நேஷ்னல் புக்கர் பிளேஸ் 2023 ஃபிகர் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதோட ஷார்ட் லிஸ்ட், அதாவது இந்த மாதிரி ஸோ இதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன்ல இருந்திருக்காங்க. ஸோ வந்து அது ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது எப்போனா ஏப்ரல் 18ல் வந்து என்ன ஆகும், இந்த வருஷம் ஏப்ரல் 18ல் எந்த 6 புக்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த 6 புக்ஸில் எந்த புக்ஸ் வந்து புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா May 23, 2023 லண்டனில் நடக்கிற ஸ்கை கார்டன் அப்படிங்கிற செரிமொழியில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் நியூஸ் பாருங்களேன். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் ஈசஸ் ஈசஸ்னால் என்னது, குறைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 2-3.85% மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப். இதுக்கு காரணம் யார், மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரெவன்யூவால் தான் என்ன இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேற்று நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் RBI டாலரன்ஸை விட அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சொல்லி பார்த்தோமா. பட் இங்கே பாருங்களேன், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்குது, கம்மியாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஜனவரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4.73% இருக்குது. பட் பிப்ரவரியில் எவ்வளோ இருந்திருக்கு, 3.85 தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரியில் 4.73, அதுக்கும் கம்மியாக பிப்ரவரியில் 3.85 தான் இருக்குது. சரியா? போன டிசம்பரில் 5.02% இருந்திருக்கு. சரியா? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மூணு மாதத்துக்கான டேட்டா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் தனித்தனி டொமைனை சொல்கிறாங்க. ஃபியூயல் அண்டு பவர் இன்ஃப்ளேஷன், ஃபியூயல் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்புறம் பவர் இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ பவர் ட்ரேடிங், அதில் வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 14.8% இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபுட் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ஃபுட் இண்டெக்ஸ் EZ2 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.95%லேருந்து 2.76% குறைஞ்சிருக்கு. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் எல்லா இன்ஃப்ளேஷனுமே கொஞ்சம் கொஞ்சம் போன டேட்டா விட, அதாவது கம்பேர் பண்ணுற அந்த டேட்டா கம்பேர் பண்ணும்போது, அதாவது இப்போது இந்த சொல்கிறாங்க இல்லையா பிப்ரவரியில் இவ்வளோ இருக்குது பட் ஜனவரியில் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது என்ன, எல்லா டேட்டாவுமே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சுன்னா என்னது, இன்ஃப்ளேஷன் ஆனது விலை அதிகரிப்புன்னு சொல்லுவோம். ஸோ விலை அதிகரிப்பு கம்மியாச்சுன்னா யாருக்கு லாபம், நமக்கு தான் லாபம், கன்சியூமர்னால் நமக்கு தான் லாபம். சரியா? ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நிறையா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் நிறைய வாங்கலாம். ஸோ இதனால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6%ல் இருந்து 5.95% வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓவரால் டேட்டா, அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இருக்குல்ல, இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, அதாவது ஜனவரியில் 2.99% இருந்திருக்கு பட் பிப்ரவரியில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1.9, அதாவது 1% கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்ம பார்க்குறதுக்கு வேணால் அது சின்ன 1% அப்படிங்கிற மாதிரி தெரியலாம், 0.5 அப்படி பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியலாம். பட் அந்த ஓவரால் கண்ட்ரியில் வந்து 1% 0.5%ங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதை பாருங்கள், இந்த டேட்டா ஃபுல்லாக யார் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ICRA இருக்காங்களே, ஸோ இக்ரா இருக்காங்களே, ஸோ அந்த ரேட்டிங் ஏஜென்சி தான் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. சரியா? நெக்ஸ்ட் போகலாம். CCI இருக்காங்களே, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ஸ் தி ரிலையன்ஸ் ரீட்டெயில் மெட்ரோ, அதாவது ரிலையன்ஸ் ரீட்டெயில் இருக்காங்களே, ஸோ ரிலையன்ஸ் ரீட்டெயில் கம்பெனி இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா, மெட்ரோ AG-ஓட அந்த மெட்ரோ கேஷ் அண்ட் கேரி இந்தியா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோல்சேல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இந்தியாவில். இவங்க வந்து ஜெர்மனி பேஸ் பண்ண கம்பெனி, இவங்கள 100% யார் வாங்க போகிறா அப்படின்னா ரிலையன்ஸ் ரீட்டெயில் இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து வாங்க போகிறாங்க. சரியா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, எவ்வளோ பட்ஜெட்டுக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னா, அந்த அக்விசிஷன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நடக்க போகுது அப்படின்னா 2,850 crore நடக்க போகுது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யார், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப் டு பி அனௌன்ஸ்ட் இன் அ ஃபியூ வீக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, அந்த செமிகண்டக்டர் ஃபேப் அப்படின்னா என்ன, ஒரு ஹப் மாதிரி. சரியா? ஸோ நம்ம இந்தியாவில் அந்த செமிகண்டக்டர் ஒரு ஹப்பாக இருக்கிறது, ஒரு குழுமமாக இருக்கிறது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஹப் ஃபேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண, ஃபியூ வீக்கில் வந்து நம்ம செட்டப் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொல்லியிருக்கா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்களே, மெயிட் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த மீட்டிங்கில் பேசும்போது, அதாவது கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல, நம்ம 100 மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் 99% வந்து ஃபாரின், நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம், இறக்குமதி பண்ணப்பட்ட மொபைல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ உள்ள டேட்டாவை எடுத்து பாருங்களேன், 100 மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா அதில் 99% வந்து நம்ம இந்தியாவில் மேட் பண்ண ஃபோன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உதாரணமாக நம்மளுடைய ஃபோன் மொபைல் இருக்கலாம், மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்போம், அது எவ்வளோ டச் ஆயிருக்கு அப்படின்னா 9.5 to 10 billion dollars வந்து டச் ஆயிருக்கு நம்ம இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் போலாம். இந்தியா செட் டு பிளான் நியூ செக்யூரிட்டி டெஸ்டிங் ஃபார் ஸ்மார்ட் போன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இதை சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்தியா செட் டு பிளான் நியூ செக்யூரிட்டி டெஸ்டிங், எதுக்காக இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு மொபைல் வாங்குகிறோம், கடையில் போய் மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா இன்பில்டாகவே சில ஆப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அது மூலமாக யூசரோட டேட்டாவோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஸ்பை நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புது ரூல் வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படின்னா, 2020 பார்டர் கிளாஷ் நடந்துச்சா இல்லையா, இந்தியாவுக்கும் சரி சைனாக்கும் சரி ரெண்டு பேருக்கும் என்ன நடந்துச்சு, பார்டர் கிளாஷ் நடந்துச்சு. அதனால சைனாவோட ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக என்ன பண்ணோம், நம்ம வந்து புறக்கணிச்சொல்லையா, பாய்கட் பண்ணோம். அதே மாதிரி சைனாவோட மொபைல் அண்டு அவங்களுடைய ஆப்ஸ், 300 மேற்பட்ட ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பாய்கட் பண்ணிட்டோம். நம்ம இந்தியாவில் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மூலமாக தான் இது வந்து எதன் வழியாவது சைனா வந்து நம்மளுடைய டேட்டாவையோ நம்மளோட இதை வந்து யூசரை வந்து அபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் சைனா தரப்புல இருந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், அதாவது இந்த மாதிரி நாங்கள் பண்ணலாம்னு சொல்லி அலகேஷன் டீனை மறுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் போகலாம். ஸ்போர்ட் நியூஸ் பாருங்களேன். லிட்டின் டாஸ் டாஸ் அஸ் பங்களாதேஷ் பிளாங்க்ஸ் இங்கிலாந்து இன் T20 இன்டர்நேஷனல். அதாவது பங்களாதேஷ்க்கும் அப்புறம் வந்து இங்கிலாந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து என்ன நடந்திருக்கு, T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதில் பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், 2023 ஃபிஃபா வேர்ல்ட் 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் டு ஹேவ் யர் ரெக்கார்ட் 104 மேட்சஸ் வித் 48 டீம்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, போன மேட்ச் நடந்துச்சு இல்லையா, ஸோ கத்தாரில் நடந்துச்சு, ஃபிஃபா கத்தாரில் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா, 2022 நடந்தது, 26 நடக்க போகுது இல்லையா, அடுத்த மேட்ச் வந்து 26 நடக்க போகுது, ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்க போகுது இல்லையா. ஸோ அதில் எத்தனை மேட்ச் இருக்கும் அப்படின்னா, 104 மேட்ச் இருக்கும். கத்தரில் நடந்தது எவ்வளோ மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா 64 மேட்ச் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டை செட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்த 2026 மென்ஸ் ஃபுட்பால் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில் நடக்க போகுது. சரியா, 2022 எங்கே நடந்துச்சு, கத்தாரில் நடந்துச்சு, 2026 எங்கே நடக்க போகுது, நார்த் அமெரிக்காவில் நடக்க போகுது. சரியா, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததை பாருங்களேன், கிரீம் லெவ் அஷூஸ் மோர் ப்ரைஸ் மணி ஃபார் ஃபியூச்சர் வேர்ல்ட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்திருக்கு சரியா, அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாக்ஸிங் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஹெட்டு தான் யார் அப்படின்னா, இந்த கிரீம் லெவ் அப்படிங்கிறவங்க சரியா, அந்த பிக்சர்ல இருக்காங்களே. ஸோ இவங்க, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உமன்ஸ் பாக்ஸிங் பிளேயர்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு அதாவது மணி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க சரியா, மணி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக, அவங்களோட கரியரை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னா, $2.4 million வந்து கொடுத்துருக்காங்க சரியா, உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் வந்து உமன்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் போகலாம், அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.